இந்த பையன் என்னமோ இன்ட்ரோ கொடுத்துட்டாரு. முதல்ல நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியல, ஏழைய சொத்தெல்லாம் பிடுங்குறவனா நான் அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சண்டை போடுவேன் கமிட்டி மீட்டிங்கில் எல்லாம். பிரபலமான சமந்தா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நாய், பல்லாபுரத்துலேருந்து போயிருக்காங்கங்கிறது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் அதிகம் நேரம் எடுத்துக்கல, காமெடி பண்ணா முடியல. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பேப்பர்லேயும் டிவிலையும் என்னென்னமோ ஓடுது, ஏழைய சொத்துலாம் பிடுங்கிட்டானு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மக்களுக்கே தெரியும் என்னடா பொது பிரச்சனைக்காக போராட வந்துட்டா போராடிக்கிட்டு இருந்தா, ஏழைய சொத்தெல்லாம் பிடுங்குறவனா நான் அப்படின்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வேறு ஒரு இடத்துல ஆவரத்தில் வச்சுக்கலாம். பத்திரிகையாளர் கேட்டிருந்தாங்க, அதனால் சொல்லிட்டேன். இரும்பு திரை, இது நான் சின்ன பையனாக இருக்கையில் இரும்புக்கை மாயாவின்னு ஒரு காமிக்ஸ் ரொம்ப படிப்பேன். பழைய ஆட்களுக்கு ரொம்ப தெரியும், ரொம்ப அசத்தலான ஒரு கதை. தமிழே எனக்கு படிக்க தெரியாது. அஞ்சாவது ஆறாவது போகையில் ஆனாவனாவும் தெரியாது, ஏபிசிடியும் தெரியாது, ஆறாவது போயிட்டேன். அப்போ அந்த காமிக்ஸ் தான் என்னை தமிழ் படிக்க வச்சிச்சு, இரும்புக்கை மாயாவி. இந்த இரும்பு திரை இந்த பேர் அப்பப்போ பத்திரிகையில் பார்த்ததுல இருந்து அந்த ஞாபகம் வரும் எனக்கு. இந்த கண்ணாடி கூண்டிற்குள், கண்ணாடி விழா கூண்டிற்குள் ஒரு இரும்பு திரை வித்தியாசமாக இங்கே மக்களுக்கு விருந்தளித்துக்கிட்டு இருக்கு. விசால் ஃபேக்ட்ரி, விசால் பிரதரை பேசணுன்னா பல பொறுப்புகளை இழுத்து போட்டு இன்றைக்கி பயங்கரமாக இந்த டெல்லி கணேசா சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை, அது அபியூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க, அதெல்லாம் அது ஒரு பொருட்டாக தூக்கி போட்டு வேலையில் தான் கவனமாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில், திரை உலகத்தில், திரை தொழிலில் பல இரும்பு திரை இருக்குது. அந்த இரும்பு திரையெல்லாம் கண்ணாடி மாதிரி உடச்சி தள்ளிட்டு வரணும், சாதனை பண்ணணும், அவர் பெரிய பொறுப்புகள் அவர் தலைமையில் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் உள்ள பல பேர் இதில் பல இஷ்யூவில் கியூவிதாக இருக்கட்டும், பல வெளிக்கொண்டு வரல இருக்கட்டும், தயாரிப்பில் இருக்கட்டும், பேங்க் ஃபைனான்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், பல இதில் இது மிகப்பெரிய ஒரு கவச கூண்டுக்குள்ளே இருக்குது. பல தனியாக போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை விரைவில் தீர்க்கணும். அவர் பயங்கரமான நடிகர். நான் சண்டை போடுவேன் கமிட்டி மீட்டிங்கில் எல்லாம். அற்புதமான நடிகர். இந்த பிரச்சனைகள்னால தான் இதை தீர்க்க முடியலையே, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு ஆதங்கத்தில் வந்தார், இறங்கினார். விரைவில் தீரும். அம்மாவை அப்பாவோட ஆசீர்வாதங்கள் இருக்குது. திரையுலக எல்லாம் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து, ஏன்னா ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க, பல படங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல ஒரு சிச்சுவேஷன் வருது, மாறி வருது. டைரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கதாநாயகி மிக பிரபலமான சமந்தா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நாயகி. பல்லாபுரத்துலேருந்து போயிருக்காங்கங்கிறது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதனால் எளிமையாக ஒத்துக்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் அதிகம் நேரம் எடுத்துக்கல, காமெடி பண்ணால் முடியல. இந்த பையன் என்னமோ இன்ட்ரோ கொடுத்துட்டாரு, பட் அந்த வெட்டத்துக்குள்ளே நான் போக முடியல. பாய், ஆல் தி பெஸ்ட். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், சச் அ வார்ம் ஈவினிங். ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. இட்ஸ் அ வெரி நைஸ் பீப்புள் சிட்டிங் ஹியர். ஐ எம் ஆக்டிங் திஸ் மூவி. ப்ளீஸ் கிளாப், இல்லைன்னா பேசிக்கிட்டே இருப்பேன் இங்கிலீஷில். ஏன்னா வந்த எல்லாருமே அழகாக இங்கிலீஷில் பேசுனாங்க அப்படின்றதுனால ஒரு நாலு வார்த்தை எனக்கு தெரிஞ்ச வார்த்தை. ஃபஸ்ட் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையிலே இந்த படத்தில் நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து இயக்குனருக்கும் விஷால் சாருக்கும் பெரிய நன்றி. எனக்கு விஷால் சாரை வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும். அதை அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ள ஒரு ஹீரோ, அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அவருக்கு. ஏன்னா அப்படி ஒரு டீம் வச்சுருக்காரு. நான் அவரோட ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் டே அண்ட் நைட் ஷூட் போனால் கூட ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார் உங்களுக்கு. அப்புறம் நான் காலையில் ஷூட்டிங் 6 மணிக்கு வரும்போது நான் எப்படி இருப்பேன், 6 மணிக்கு பேக்கப் ஆகும்போது என்னுடைய ஃபேஸ் என்ன மாதிரி மலரும் அப்படிங்கிறத நீங்கள் சமந்தா மேடத்துலையும் சார்ட்டையும் கேளுங்கள், அவ்வளோ அழகாக ஆக்ட் பண்ணி காமிப்பாங்க.
ஆமாம், அதை ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போதே அப்படி தான் அவ்வளோ அழகாக பண்ணி காமிப்பாங்க. நீ கேட்டிங்கன்னா தெரியும் ப்ரோ. இப்போ கேளுங்க, திரும்பி அடுத்த மேலே வரும்போது. அப்புறம் சீரியஸான ஒரு சீன் போதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருடைய மூடும் அந்த ஒரு சீரியஸ் மூடு தான் இருக்கும். அந்த மூடில் என்கிட்ட மட்டும் வந்து சொல்லிட்டு போயிடுவார், இந்த சீனை எப்படி பண்ணுறேன்னு பாரு ரூபோன்னு. கட் பண்ணால் அவ்வளோ சீரியஸான எமோஷனலான ஒரு சீனை காமெடி ஆக்கி தெருக்க விட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அந்த சீனை நடிக்கவே முடியாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 28 டேக்லாம் எனக்கு அவருக்கும் போயிருக்கு. என்னை அசிங்கமாக களி களிலாம் ஊற்றியிருக்காரு. தயவு செய்து ரோபோ வெளியே அனுப்புங்க, ஏன் இப்படி பண்ணுறா அப்பலாம் பாருங்க பாருங்கன்னு என்னை போட்டு அவ்வளோ திட்டியிருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய மூமெண்ட் இந்த படத்தில். இந்த படம் உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக வரும். மீண்டும் ஒரு முறை இயக்குனர் மித்ரன் சாருக்கும் விஷால் சாருக்கும் அந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஐ லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதில் நான் கொஞ்சம் சின்ன ரோல் தான் நடித்தேன், ஆனாலும் எனக்கு கதையை அவுட்லைனாக சொன்னார் டைரக்டரு. கண்டிப்பாக எந்த வகையிலும் இந்த படம் மிஸ் ஆகாது, செம்மையாக எல்லோரும் கனெக்ட் ஆகிரும், சூப்பராக ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி. செட்டில் பயங்கரமாக டைரக்டர் விஷால் சார் அப்புறம் ஜார்ஜ் சார் எல்லாம் வச்சு என்ன பயங்கரமாக, நான் வந்து ஒரு 7-8 நாள் தான் நடித்தாலும் பயங்கரமாக செஞ்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீமில் இருக்கிறது. தேங்க்ஸ். உங்களோட போரிங் டைம் என்டர்டைனிங்கா மாத்த பேட்டர் ஆப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.